ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஃபாலிங் இன்டு ஸ்மைல் என்ற ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது ரீசெண்டாக 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. இதில் மொத்தம் 31 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த ட்ராமா ஃபுல்லாக வந்து யூத், ரொமான்ஸ் அண்ட் கேமிங்கை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு வந்து ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஃபுல்லாக கேம்ஸாக இருக்குது. அப்போ வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு கேம் விளையாடுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ எல்லோரும் வந்து ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க அந்த கேமை. அந்த கேம் விளையாடுறது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து வாயில் வந்து லாலிபப்லாம் வச்சுட்டு அப்படியே ஜாலியாக கூலாக விளையாண்டுட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த பொண்ணு ஒரு பொண்ணு உள்ளே வந்தாங்களே, அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நினச்ச நீ ஃபோன் எடுக்காத போவே இங்கே தான் இருப்பேன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து சூப்பராக விளையாடுறா அந்த கேமை. கடைசி லெவலுக்கு வந்துட்டான் அந்த பொண்ணு. வந்துட்டு அந்த கேமை வந்து கஷ்டப்பட்டு வந்து ஃபினிஷும் பண்ணிடுறான். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்டோட வெளில வந்துடுறாங்க. அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அவங்க பேர் வந்து யூ. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்னடி இங்கே வந்திருக்கணும்னு நீ என்னோடய காலே பிக்கப் பண்ணலன்ட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லி, இல்லைடி நான் விளையாண்டுட்டு இருந்த அதனால தான். அவங்க ஃப்ரெண்டு திட்டுவாங்க, நீ ஒரு பொண்ணுடி எப்படி நீ கேம்லாம் விளையாடல, இங்கே ஏதாவது பொண்ணுங்க இருக்காங்களா, நீ மட்டும்தான் ஒரு பொண்ணுன்னு, இல்லை என் பொண்ணுனா விளையாடக்கூடாதான்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்டோட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னுவாங்க. அதுக்கடுத்த சீனில் அவங்க ஒரு இடத்துல போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வந்து கேமிங்க்கே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், எனக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறான், ஸோ அதனால தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. ஓ அப்படியான்ட்டு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நீ நான் சொல்கிறது சரியாகவே கேட்க மாட்டேங்கிறேன்னு, இல்லை இல்லை நான் கேட்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து போய் உட்காடுறாங்க. அதுக்கடுத்த சீனில் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ அவனோட பேசாத என் பாய் ஃப்ரெண்டோட, நீ ஆ சரி பேச மாட்டேன் அப்படின்வாங்க. அதுக்கடுத்த சீனில் ஒருத்தவங்க வந்து நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து கேமர் ப்ரொஃபஷ்னல் டீமில் வந்து நாங்கள் உங்களை சேர்க்க போகிறேன்னு. நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் யாராக இது சும்மா ஃபேக்காக மெசேஜ் பண்ணுறாங்கட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லணும். அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இல்லை இல்லை யாருன்னு கேளுன்னு. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு மேனேஜர், நான் வந்து ஒரு முக்கியமான வந்து பெரிய டீம்லேருந்து வந்திருக்கேன்னு. ஓ நீங்கள் அப்படியா சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் யார் அப்படின்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க, ஒருவேளை இது நிஜமாலே இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு. அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ஏய் இந்த மாதிரி பாய்ஸ் நிறைய பேரை வந்து ஏமாற்றுவாங்கன்னு, இல்லடி எனக்கு அப்படி தெரியலன்னுவாங்க. அதுக்கடுத்த சீனில் இசட் GDX ஒரு டீமுக்கும் CK ஒரு டீமுக்கும் வந்து பேட்டில் ஐ மீன் கேமில் வந்து காம்படிஷன் நடக்க போகுதுன்ட்டு டிவியில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்து இந்த கேமிங் இதுலேருந்தான் என்னை கூப்பிட்டாங்கன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அவங்க அப்பா சொல்ல, இல்லைம்மா யாராவது உன்னை போய் சொல்லி இது பண்ணியிருக்கணும்னு. அவங்க சொல்ல, இல்லை இல்லை பொய்யாலாம் இருக்காது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து ஏதோ டெஸ்ட்டில் வேறு ஜெயிச்சிருக்கேன் நான் கேமில், ஸோ என்னை ப்ரொஃபஷனலாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வேறு சொல்லியிருக்காங்கன்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயிங்கோட அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு உன படிக்க வச்சோம், இந்த கேமிங்க்காக உன படிக்க வச்சோம் சொல்லிவிட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயிங் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா, ஏ நான் உன்னை கை கழுவிட்டு தானே சாப்பிட சொன்னேன், லூஸு லூஸுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து சீனில் அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ ஒரு பொண்ணு, நீ இந்த மாதிரி கேமிங்க்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, அம்மா ப்ளீஸ்னு. அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ வந்து கேமிங்லாம் போகக்கூடாதுவாங்க. அவங்க அப்பாவை பார்ப்பாங்க, ஆனால் அவங்க அப்பா வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். நம்ம ஹீரோயின் யோசிப்பாங்கச்சா என்னடா நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டார். அவங்க அம்மா தான் வந்து திட்டிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு எதுக்கு இந்த மாதிரி கேமிங்க்கு போகிறதுக்கான்ட்டு செம்மையாக திட்டுவாங்க. அவங்க அம்மா நம்ம ஹீரோயிங்கோ சேரேன்ட்டு கேட்டுட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ரூம் கூப்பிட்றாங்க. அவங்க ரூமில் பார்த்தா ஃபுல்லாக கேமிங் சம்மந்தப்பட்ட பொருளாக தான் இருக்குது. ஃபுல்லாக கேம்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து ஃபோனில் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துடு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அவங்க டிக்கெட் புக் பண்ணி அந்த கேமிங் ஷோ நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க, ஐ மீன் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே பொண்ணு ஒரு வந்து இடத்துக்கு போயிட்டு சரி உள்ளே போகலான்ட்டு நம்ம ஹீரோயின் வெளிலேருந்து சரி நம்ம கான்ஃபிடெண்ட்டாக உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க, அந்த கேமிங் விளையாடுறதுக்காகவே வெளிலேயே நிறைய பேர் இருக்காங்க. சரின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து அந்த காம்படிஷனுக்காக ஐ மீன் அந்த காம்படிஷனில் இருக்க டீம் வந்து இங்கே வருது, ஸோ அதனால நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து மெசேஜ் அனுப்பினது யாருன்னு சொல்லிட்டு அவங்கள தேடிட்டு அவங்கள பார்ப்பாங்க. அது வந்து ஒரு ஆள், அவரை வந்து கண்டுபிடிச்சிட்டு ஸோ அவர் சொல்லுவார், ஆமாம் நான் தான்ம்மா உனக்கு மெசேஜ் பண்ணேன், நீ வந்து நல்லா வந்து விளாட்ற, ஸோ வந்து நான் உங்களை இந்த டீமில் இது பண்ண போகிறோம் சேர்க்க போகிறேன்னு. நம்ம ஹீரோயின் சந்தோஷமும் படுறாங்க, இருந்தாலும் சோகப்படுறாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் கேர்ள்ஸ்லாம் சேரக்கூடாதுன்றாங்க, ஆனால் இவங்க சேர்ந்தால் என்ன நடக்கும்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, ஒன்றும் ஆகாதுமா உனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, ஸோ நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கீ கொடுப்பாங்களா,
அப்போ ஹீரோயின் கேப்பா இந்த மாதிரி செங்குன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் இங்கே தான் ஒருத்தர் அவர் இருக்காரு, அவரும் இங்கே தான் தங்குவாரா அப்படின்னு உடனே நம்ம அந்த மேனேஜர் சொல்கிறாரு, ஆமாம்மா அவரும் இங்கே தான் தங்குவாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது ஸோ உன்னால் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு உடனே சரின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிற அந்த மாதிரி உன்னால் முடியுமா நீ கிவ் அப் பண்ணாதன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்த சீனில் ஒரு பஸ் வருது, அதுக்குள்ளே தான் வந்து குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்க, இசட் ஜி கேன்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் இருக்கவங்க வந்து வந்திருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் இறங்குறாரு, அவர் பேர் வந்து ஜங்கு அவர் இறங்குறாரு. அவர் நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து ஃபேட்டி. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒருத்தர் இறங்குறாரு, அவர் பேர் வந்து மாங். அதுக்கடுத்துட்டு வந்து அவர் இறங்கினோன்னு எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் வந்து இந்த குரூப் விட்டு போகிறீங்களாமே நாங்கள் கேள்விப்பட்டோன்ட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஆள் வந்து அப்போ அவர் ரிப்ளை பண்ண மாட்டார், அப்போ ஒரு ஆள் அவனை தொடவே தொடாதீங்கன்ட்டு கத்துவார். இவர் தான் நம்ம ஹீரோ, அவர் பேர் தான் செங். அவர் வந்து இறங்கி வந்துட்டு இந்த மாதிரி எதுவும் இல்லை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுவார், சாரி காய்ஸ் நான் வந்து குரூப் நேம் தப்பாக சொல்லிவிட்டு, குரூப் நேம் என்னென்னா ZGDX ஓகேங்களா. அதுக்கடுத்த சீனில் அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் போகிறத நாங்கள் கேள்விப்பட்ட பொய் சொல்லாதீங்கன்ட்டு நான் ஃபேன்ஸ்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க. அதுக்கடுத்த சீனில் இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அவங்களாம் போயிட்டே இருக்காங்க, நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நம்ம இந்த குரூப்பில் வர சேர போகிறோம் நம்மளுக்கு என்ன நடக்க போதோன்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ மேனேஜர் வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி செங்கு இருக்கான்ல அவன் வந்து கோல்டான ஃபேஸ்டான, நீ அவனை பார்த்து பயந்துடாதுன்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க சரி சரின்ட்டு மனசில் ஏதாவது பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களா, ஒரு பெரிய பாட்டிலில் தண்ணி இருக்கு, அந்த பாட்டிலில் தண்ணியை எடுத்துகிட்டு போய் ஒரு மேலே வந்து பிளேஸ் இருக்கு, அதுல வந்து நிறைய பொருள் இருக்கு, அதுல நகர்த்தி வச்சுட்டு அதில் அந்த பாட்டில் எடுத்து அங்கே ஒழிச்சு வைக்கிறாங்க. அதை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு என்னடா இந்த பொண்ணு பண்ணுதுன்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு சே திருடின்னு நினச்சிட்டு இருப்பார். அதுக்கடுத்த சீனில் அவர் என்ன பண்ணுவார்னா அதே இடத்துக்கு போய் அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து பே பண்ணி அவர் வந்து அவரோட இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஃபேட்டின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு கொடுத்து இதாடா உனக்காக தாண்டா வாங்கிட்டு குடிடான்னு சரின்ட்டு அவர் குடிக்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி இது ஒன்று தான் இருந்தது அப்படின்னு, ஓ அப்படியே எனக்காகவே வந்துட்டுருந்தேன்னு, ஆமாம் ஆமாம் நான் அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா இதை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இருந்தது, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அது பொண்ணு லூஸுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து சின்ன இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஏ யார் அந்த பாட்டில் அடுக்குள்ளே எடுத்துட்டான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி உன் பாய் ஃப்ரெண்டோட சேரதா பாருன்னு நோடி, இல்லை இல்லை நான் அவனோட சேர மாட்டேன் அவன் கேமிங் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஆ சரி சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்து எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்து சீனில் இங்கே வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சரி குட் நைட் நல்லா வாழு அப்படி இப்படின்ட்டு நல்லா தூங்கு சாரி நல்லா தூங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து நிறைய பொருளை எடுத்துகிட்டு லிஃப்ட்டில் போவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவும் அதே லிஃப்ட்டில் தான் வருவார். அவர் வந்தோடனே உள்ளே வந்தோடனே நம்ம ஹீரோயின் ஷாக் என்னது செங்கு என்னோட என் கூட தான் இருக்கானா இது கனவா நினவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா செங்குன்ற நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஓகேங்களா. அவர் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க ஐயோ இவனும் நானும் ஒரே காற்றை தான் ப்ரீட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க. அதுக்கடுத்த சீனில் அவங்க வந்து 42ன்ற லிஃப்ட் 42 ஃப்ளோருக்கு போக வேண்டியது, ஆனால் வந்து அவங்க வேறு ஏதோ ஃப்ளோர் நம்பர் அமுக்கியிருப்பாங்க போல். ஸோ அதனால் வேறு ஃப்ளோர் நம்பர் அமுக்கலான்ட்டு கையை தூக்குவாங்க, ஆனால் வந்து அவங்க கையில் வந்து பொருள் இருக்கிறதுனால அவங்களால வந்து 42 நம்பரை வந்து அமுக்க முடியல. ஸோ வந்து அவங்க வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு எக்கி எக்கி பண்ணுறாங்க, ஆனால் வந்து அவங்களால அது தொடவே முடியல. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து என்னடா பண்ணுறேன் அந்த பொண்ணு குளிச்சின்னு நினச்சிட்டு இருப்பார். அதுக்கடுத்து சில நம்ம ஹீரோவே வந்து நானே அமுக்குறேன்னு சொல்லி அனுப்பிட்டு அவர் போயிடுவார். அப்போ ஹீரோயின் வந்து நினைப்பேன் ஐயோ இவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான்டோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோயிங்கும் அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த ஒரு காம்படிஷன் நடக்கிறதுல அங்கே போகிறாங்க. அங்கே வந்து ரெண்டு பசங்க வந்து நம்ம ஹீரோயின் ஐ மீன் அவங்க வந்து கலாய்க்கிறாங்க, இந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் வந்து இந்த காம்படிஷனை பார்க்க வந்துட்டாங்க பாரு, கேர்ள்ஸ்க்கு இதை ஒன்றுமே புரியாது ஆனால் பார்க்க வந்துருச்சுங்க பாருன்ட்டு நல்லா கலாய்ச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க ஏன் கேர்ள்ஸ்லாம் பார்க்கக்கூடாதா நான் வந்து ரொம்ப ஹையர் லெவல்னு சொல்லி அவங்க ஷாக் ஆவாங்க, என்னது ஹையர் லெவலான்னு யோசிப்பாங்க. அதுக்கடுத்த சீனில் இங்கே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது.
காம்படிஷனுக்கு வந்து சிலர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி சிகேக்கும் இசட் அதன் அந்த டீம் இசட்ன்ற நம்ம வந்து ஹீரோட டீம் வந்து இசட்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்த சீனில் வந்து ஹீரோயிங் வந்து அந்த இதை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ வந்து இது ஒருத்தர் வந்து காம்படிஷனை வந்து கண்டக்ட் பண்ணுற இந்த மாதிரி 2020 இந்த மாதிரி காம்படிஷன் நடக்குதுன்னு அப்படிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து சிகேன்ற டீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து ஹாய் ஹாய்ன்னு காம்ப. அப்போ வந்து ஹீரோயிங்கோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இந்த பாரு உன் எக்ஸ் இருக்கான்னு உடு உடு நான் நல்லா பார்க்க வரல, நான் சும்மா இந்த காம்படிஷன் பார்க்க வந்தேன்னு வாங்க. ஆக்சுவலாக அந்த சிகேன்ற குரூப்பில் தான் நம்ம ஹீரோயிங்கோட எக்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து சீனில் அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு லக்கியாக ஒன்று கிடைக்க போகுது, யார் வந்து யாரோட ஃபேஸ் வந்து இந்த டிவியில் தெரியுதோ அவங்க வந்து ரொம்ப வந்து ஃபேன்ஸ், அவங்க வந்து தீவிரமான ஃபேன்ஸுன்னு சொல்லி ஒரு கிஃப்ட் மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் வரதுக்காக கிஸ்ஸெல்லாம் கூட பண்ணிப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயிங்லாம் ஷாக் ஆவாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயிங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரிவாங்க. அதை வந்து அங்கே இருக்கிற சீக்கிரம் டீமில் இருக்க ஒருத்தர் பார்த்துட்டு, ஏ இவளா இவ இங்கே இங்கே எப்படி வந்தான்ட்டு யோசிப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, என்னடா யாரா அதுன்னு, அந்த பொண்ணாடா என்னோடய எக்ஸுன்னு சொல்லுன்னு. அவங்க என்னடா எக்ஸாடா உனக்காகவாடா வந்திருக்கானுன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவர் சொல்ல, இந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, இருந்தாலும் அவள் எனக்காக தான் வந்திருக்கா போலன்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்த சீனில் நம்ம ஹீரோயிங்கும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லா கேம் வந்து டஃப்பாக தான் போயிட்டு இருக்குது, எல்லோரும் வந்து சீரியஸாக விளாண்டுருக்காங்க. அண்ட் கேம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்குது. அப்போ வந்து நம்ம இவர் இருக்கார்ல ஹீரோயிங்கோட எக்ஸ், நம்ம ஹீரோயிங்கோட பாய் ஃப்ரெண்ட், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நல்லா விளையாண்டுருக்காரு, ஆனால் வந்து கொஞ்சம் சொதப்பி விட்டுறாரு. ஸோ அதை பார்த்து அவர் காண்டாயி வந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து பாரு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவர் இருக்கல பாய் ஃப்ரெண்ட், அவர் வந்து ஏஞ்சி வெளில போயிடுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயிங்க்கு பாத்ரூம் வந்துடும். ஸோ அவங்களும் வெளில போவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயிங்கோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி ஏ வாட்டர் கோஇன்சிடென்ஸ்னு நம்ம ஹீரோயிங் சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, நீ இங்கே எதுக்கு வந்தேன்னு, நான் உனக்காகலாம் வரல அப்படின்னு நம்ம ஹீரோயிங் சொல்லணுன்னே, நீ எனக்காக வரல ஆனால் ஏன் வந்தேன்னு நம்ம ஹீரோயிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது வந்து ஹீரோட டீம்லேருந்து என்ன எடுத்திருக்காங்க சொல்லி அவர் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தது, அவனோட டீம்லேருந்து எடுத்திருக்காங்களான்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நீ நம்னா நம்பிக்கோ அப்படின்னு, நான் தானே உனக்கு இந்த கேமிங்லாம் சொல்லி கொடுத்தேன், நீ ஏன் டீமில் வந்து ஜாயின் பண்ணணும், இல்லை இல்லை நீ என்ன லூஸா, உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லணும். அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, நான் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு ரிப்ளை பண்ணாத காரணம்லாம் எனக்கு வந்து ட்ரைனிங் இருந்தது சொல்லுனி உங்களுக்கு சி போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்து சீனில் இங்கே மறுபடியும் காம்படிஷன் நடக்குது. பிரேக்குக்கு அப்புறம் அவங்க வந்து நல்லா விளையாண்டுருங்க, சூப்பராக வந்து டஃப்பாக போயிட்டு இருக்குது, ரொம்ப ரொம்ப டஃப்பாக கேம் போயிட்டு இருக்கு. எல்லோரும் நம்ம ஹீரோ டீமும் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் டீமும் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாண்டுருக்காங்க. ஆனால் வந்து எல்லோரும் வந்து நல்லா விளையாண்டுருக்காங்க. கடைசியாக என்ன ஆகுதுன்னா அது வந்து நல்லா தான் விளையாண்டுருக்காங்க. கடைசியாக என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவோட டீம் தோற்றுருது, அந்த பாய் ஃப்ரெண்ட் டீம் இருக்குல்ல அது ஜெயிச்சிருது. அதை பார்த்தோன்னே நம்ம எல்லோரும் சோகமாயிருவாங்க ஹீரோவோட ஃபேன்ஸ்லாம். அப்போ வந்து சிகே ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, ஹீரோயின் வந்து என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம போகலான்னு சொல்லி ஏஞ்சி போவாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வருவார், வந்தோடனே ஓ இன்னும் முடியல போல், சரிவா நம்ம உட்காரலான்ட்டு அவங்க ஃப்ரெண்டு அவங்கள உட்காந்துருவாங்க. அப்போ வந்து மாங்கன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து சொல்கிற ஸ்பீச் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நான் அந்த டீம் இதுதான் என்னோடய கடைசி கேம், ஸோ வந்து நான் அந்த டீம் விட்டு போகிறேன், எனக்கு பதில் வந்து ஒரு ஃபீமேல் வந்து இங்கே எனக்கு பதில் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. அதுக்கடுத்து தான் அவங்களோட இது பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு இவ தான் ஜாயின் பண்ண போகிறான்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்பலை, ஆனால் மாங் சொன்னோன்னு நம்பிட்டார் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னே. அதுக்கடுத்த சீனில் அவர் வந்து நம்ம ஹீரோயிங்க வந்து ஒரு தனியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பேசுகிற, இந்த மாதிரி நான் தானடி உனக்கு வந்து நான் தான் உனக்கு வந்து இது சொல்லி கொடுத்தேன். நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ தான் சொல்லி கொடுத்த, இருந்தாலும் வந்து நான் உன் டீமில் தான் சேர மாட்டேன்னு அவர் சொல்கிற, தயவு செஞ்சு என் டீமில் வந்து சேரு, நம்மளுமே சேர்ந்து இருக்கலாம்னு நல்லா முடியாது, நான் அந்த டீமில் சேர்ந்து அந்த டீமுக்கு தான் போக போகிறேன்னு அவர் வந்து சொல்வார். நீ என் மேலே இருக்க, நீ ஒரு பொண்ணு, நீ எப்படி சேரலான்னு நான் சேருவேன், நீ எப்போ பார்த்தாலும் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி பொண்ணுலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டுன்னு போயிடுவாங்க திட்டிட்டு. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் கேட்டுருவார், இவ தான் வரப்போகிறான்னு தெரிஞ்சுட்டு, ஓ இவ தான் வரப்போறதுன்னு நினச்சி வா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு என்ன சொல்லுவார். ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.